வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்ருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன். நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் சிம்பிள் டச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷனெல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். திருமலா லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோ வந்து பர்டிகுலராக நம்ம புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ். சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்ட டெய்லி அப்டேட்டுன்றது பார்த்தோம்னா, சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது கீழே திருப்பதில் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு கோவிந்தராஜ சுவாமி சவுல் ட்ரீஸ், ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், நம்ம மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல அதுக்கிட்டோம் ஸ்ரீனிவாசம், அலிபிரி ஏரியா இருக்குல்ல அலிபிரி ஏரியாவில் பாலாஜி லிங்க் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அந்த பஸ் ஸ்டாண்டில் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த நாலு இடத்துல சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது இஷ்யூ பண்ணுறாங்க டெய்லி. அதே போல் ஸ்ரீவாரி மெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு ஆந்தி வேலை சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது இஷ்யூ பண்ணுறாங்க. ஸ்ரீவாரி மெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு ஒரு நாளைக்கு 5000 டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து திவ்ய தர்ஷனம் டோக்கன்ன்றது இப்போ கிடையாது. திவ்ய தர்ஷனம் டோக்கன்ன்றது சர்வதர்ஷனம் டோக்கனாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அலிப்பிரியில் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நம்ம டோக்கன் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களோ, அது வாங்கிட்டு நம்ம நடந்து தான் போகணுன்ற ரூல் இப்போ கிடையாது. ஓகேங்களா? நடந்தனா போகலாம், பை பஸ்ஸுன்னா போகலாம். அதே போல் திருப்பதி டவுனில் இப்போ நான் சொன்ன மாதிரி கோவிந்தராஜா சுவாமி சவுல்ட்ரீஸ், விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், இந்த கவுண்டர்ஸில் வாங்குகிற டோக்கன் வாங்கிட்டு அதே போல் நடந்து போகிறவங்க நடந்து போகலாம், பை பஸ்ஸில் போகிறவங்க பஸ்ஸில் போகலாம். ஓகேங்களா? அதாவது நடந்து போகிறதுக்கு கையில் டோக்கன் மஸ்ட்டு கிடையாது, கையில் டோக்கன் இல்லைனாலும் நடந்து போகலாம். ஏன்னா ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் ரெண்டு மூணு பேர் அந்த டவுட் கேட்டிருக்கீங்க, கையில் டோக்கன் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்களா நடந்து போகிற வயலன்ற மாதிரி, அது மாதிரிலாம் கிடையாது. அதே போல் டோக்கன் வாங்கணும் அண்ட் பிளான் பண்ணி வர்ற பக்தர்கள் மேக்ஸிமம் காலையில் அர்லி மார்னிங் வந்துட்டோமுன்னா டோக்கன்ன்றது வாங்கிடலாம். இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி 3-5 மணி நேரத்துலேயே சுவாமி தரிசனம் பண்ணுறது பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் மேக்ஸிமம் டோக்கன் வாங்கிட்டு சுவாமி தரிசனத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வீக்கெண்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வீக் டேஸில் வந்தோம்னா டோக்கன்ன்றது கன்ஃபார்மாக வாங்கிடலாம். அதே போல் ஃப்ரைடேஸில் வந்து ஒரு 2-3 பக்தர் வந்து நேற்று முந்தினத்து கூட கேட்டிருந்தாங்க, நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு 12 ஆகும், மதியானம் 1 மணி ஆகும், அது மாதிரி டவுட் கேட்குறீங்க. டெய்லி பார்த்தோம்னா காலையில் ஒரு 9 மணிக்குள்ளவே டோக்கன்ன்றது முடிஞ்சு போயிட்டே வருது. மேக்ஸிமம் ஃப்ரைடேஸில் டோக்கன்ன்றது இஷ்யூன்றது நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா டெய்லி டோக்கன் இஷ்யூ ஸ்டேட்டஸ்ன்றது அந்தந்த டேட்டுக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க, ப்ளஸ் நெக்ஸ்ட் டே அர்லி மார்னிங் 3-4-5 ஸ்லாட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் தர்ஸ்டேஸில் வந்து தர்ஸ்டேக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன் மாத்திரம் தான் இஷ்யூ பண்ணுவாங்க, ஃப்ரைடே அர்லி மார்னிங் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஏன்னா திருமலையில் ஸ்ரீவாரி அபிஷேகம். ஸோ அதனால் ஃப்ரைடேக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன்ன்றது ஃப்ரைடே இஷ்யூ பண்ணுவாங்க, ப்ளஸ் சாட்டர்டே நெக்ஸ்ட் அர்லி மார்னிங் ஸ்லாட்ஸ்ன்றது ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் ஃப்ரைடேஸில் நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ்ன்றது அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது கொஞ்சம் லேட்டாக நாங்கள் ரீச் ஆகுவோம் திருப்பதிக்குன்னு பிளான் பண்ணுறவங்க ஃப்ரைடேஸில் பிளான் பண்ணிக்கோங்க. 90% டோக்கன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் லேட்டாக வந்தாலும் 100%ன்ற மாதிரி நம்ம கரெக்டாக சொல்ல முடியாதுல்ல, க்ரௌடு மேல் தான் டிபெண்ட் ஆகும். ஆனால் 90% கன்ஃபார்மாக லேட்டாக வந்தால் கூட ஒரு மத்தியானம் ஒரு 12-1 மணிக்கு வந்தால் கூட 90% கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃப்ரைடேஸில் சர்வதர்ஷனம் டோக்கன். ஓகேங்களா? மேக்ஸிமம் அர்லி மார்னிங் வந்துட்டோம்னா டோக்கன் வாங்கிட்டோம்னா அன்றைக்கி தர்ஷனம் அன்றைக்கே 3-5 மணி நேரத்துலேயே சுவாமி தர்ஷனம் பண்ணுறது முடிச்சிடலாம். இதுதான் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.